ட்ரிங்க் மலையில் குச்ச வெளியில் வடலி குளம் இந்த ஏரியாலாம் இருக்கிறோம். இது ஒரு தனிக்கரை வந்து ஒரு ஒரு குளம், குளம் வந்து வத்திக்குது. இப்போ நான் நடுவில் பைக்கில் போயிடலாம். நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வந்து ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக இது காடு. காடுன்னா அது ஃபுல்லாக நாவல் பழ மரம், எப்படி இருக்குது பாருங்கள், நாவல் பழமெல்லாம் காயெல்லாம் ஸோ நிறைய இருக்குது. இது வந்து நடு காட்டில் நிறைய மரம் இருக்குது, நாவல் மரம். அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் இதில் வந்து கீழே விழுந்திருக்கிற நாவக்காய் பழம் எல்லாம் வந்து நல்லா டேஸ்ட் ஆகிக்குது. அது நல்லா பழுத்து விழுந்திக்குது. இப்போ விழுந்திக்கிறது தான் அவங்களுக்கு பார்த்து தெரியுது, ஃபுல்லாகவே நாவல் மரம் தான் ஆகிக்குது. ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து அழிஞ்சிட்டு வர ஒரு மரம் இனம், நிறைய இடத்துல வந்து இது இல்லை. இப்போ இந்த இங்கே வந்து வந்தீங்கன்னு சொன்னால் வேண்டிய மாதிரி அவங்களுக்கு பிச்சுட்டு போயிடும். ஏண்டா இது யார காணியோ பூமியோ இல்லை. இந்த காட்டில் வந்து ஆடெல்லாம் மேய்ச்சறதுக்காக்கள் வார என்ன சொன்னால் இங்கே நல்ல வளமான புல் செடி கொடியெல்லாம் மேய்க்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டோம், நாங்கள் வந்து இங்கே வந்து புளியெல்லாம் மீக்குதான், கரடி எல்லாம் மீக்குதான், கரடி புளியெல்லாம் ஆடெல்லாம் வந்து அடித்து சாப்பிட்ருமாம், அந்த மாதிரி விஷயங்கள் மீக்குது. யானை வந்திக்குது, யானை இந்த நேரமே யானை இந்த சைடில் சுற்றிட்டு தான் இருக்கிறதாம். இப்போ வெயிலுக்கு வராதான் வெளியே. இப்போ இங்கே வந்து சொன்னார் ஒரு முதலாளி வந்திருக்கிறாரு, ஆடெல்லாம் வச்சிருக்கிறாரு அவர் வந்து சிலர். இங்க கா இந்த காட்டுல வந்து எல்லா மிருகம் மீக்குது. யானை எல்லாம் வருமா எப்படி? தண்ணிக்கு வருமா யானை? கரடி வருமா? கரடி எல்லாம் வந்து ஆடெல்லாம் பிடிச்சிக்கின்னு சொல்றாங்க. இது இவரோட ஆடு தான். இப்போ இப்போ இங்க கொஞ்சம் ஆடு இருக்குது, இன்னும் நிறைய ஆடு இவர்கிட்ட இருக்குதான் அப்படியெல்லாம் சொல்றாரு. பயங்கரமான காட்டுக்குள்ள தான் இருக்கிறோம் இப்போ. நாவச்சோலை என்ன சொல்லுவது? இது வந்து நாவச்சோலை. இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு 1000 மரம் இருக்குது இந்த ஏரியாவில். அதில் ஒரு 600-700 மரம் நாவ மரமாக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் நாவப்பழம் தேவை, நாவ இது தேவை அப்படின்னு எங்கேயும் கிடக்கலன்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்கு வந்தால் எடுக்கணும். டேஞ்சரான இனம் இங்கே வந்து யானை வர்றது. இது வந்து இப்போ வந்து யானை வந்து எச்சமிட்டு போய் தீக்குவீங்க பாருங்க. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இந்த புலி எல்டிடி அந்த சண்டை மொத்தம் டைமில் வந்து இங்கெல்லாம் நிறைய ஆந்துக்காரங்கள் வந்து புலியில் வந்து முதலில் வந்து சண்டை போட்டு ஃபுல்லாக இந்த காட்டில் வந்து மறைந்திருந்து அந்த கொரில்லா தாக்குதல் தான் நடத்தினா இந்த ஏரியா தான் இது. வடலிக்குளம் இந்த அருகாமையில் இந்த காடு தான் பாருங்கள். இது வேறொரு ஏரியாவுக்கு வந்திங்கன்னா நம்ம எப்படி நாவப்பழமெல்லாம் இருக்குது. இப்போ புழுந்தது தான் நாங்கள் இப்போ மரத்துக்கு பொல்லொன்று அடித்து கல்லொன்று இந்த கல்லொன்று அடித்து ஆட்டி எடுத்தது. எவ்வளோ வந்திக்குன்னு பாருங்கள். இந்த காட்டுல இந்த இந்த நாவமலம் இது குளத்து கட்டில இருக்குது. இதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு மஜா? ஒரு 20-30 வருஷமே. இப்போ 75 வருஷம் சொன்னீங்க பொய்யா? இப்போ வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒரு இடத்துல. நான் இப்போ இது பாட்டோம். இது வந்து காட்டு கோழி, காட்டு கோழி அடைகிறது. காட்டு கோழி ரெண்டு சண்டை பிடிச்ச அந்த இடத்துல தான் இருந்துச்சு. பேக் வந்து அவசரம் பேக் எடுக்க வந்தோம். எல்லாம் நாங்கள் போகிறது அரவாசம் இந்த பைக்கில். இது ஃபுல்லாக நம்ம ரெண்டு ஷாப்பிங் பேக்கில் இருக்குது. சொல்லலாம் நிறைய கிடைச்சிக்குது. ஃபோட்டோ முடிச்சுக்கலாம் போயிட்டுச்சு. ஓ நான்